வணக்கம். இந்த நியூ இயர் வீக்கில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ஸோ நான் வந்து இன்றைக்கி க்ரீமி சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறேன். ஸோ இந்த க்ரீமி சிக்கன் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து இன்றைக்கி பாஸ்தா வந்து 200 grams எடுத்திருக்கேன், சிக்கன் வந்து 150 grams போன்லெஸ் எடுத்திருக்கேன், பெல் பேப்பர் ட்ரை கலர் எடுத்திருக்கேன், எல்லாமே வந்து பாதி பெல் பேப்பர் எடுத்திருக்கேன், பொத்தேட்டோ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் பொத்தேட்டோ எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், மஷ்ரூம் வந்து ஒரு 15 ஒரு 25 grams போல் மஷ்ரூம் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், ஆரிகானோ எடுத்திருக்கேன், மிக்சடு ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன், பப்பரிக்கா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் சாஸ் செய்கிறதுக்காக வேண்டி பால் எடுத்திருக்கோம், பட்டர் எடுத்திருக்கோம், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கோம், ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மொசராலா சீஸை வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவைக்கேற்ப எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப தண்ணீர். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப கலெக்டான க்ரீமி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், தண்ணி வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஸோ பாஸ்தா வந்து நம்மளுக்கு குக் ஆகட்டும். மீன் வயல் வந்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 50 grams போல் ஃப்ளாரும் 50 grams போல் பட்டரும் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிக்கலாம், லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். எந்த ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா சாஸினுடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போயிடும், சத்துன்னு வந்து நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்மளுக்கு பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து இருக்க ஃப்ளார் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணணும், பட்டரும் ஃப்ளாரும் நம்மளுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். ஸோ லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். ஸோ லம்ஸ் இல்லாமல் ஸ்டிர் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு, மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் இருந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 50 grams பட்டர், 50 grams ஃப்ளாருக்கு வந்து 150 grams போல் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், சாஸ் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடுச்சு, ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிட்டு தேவையான அளவு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரிகானோ வந்து பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம சாஸ்லேயே ஆட் பண்ணணும், வந்து நல்லா கலக்கலான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம மிக்சடு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் வந்து எல்லா ஹர்ப்ஸும் மிக்சடாக இருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன், நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி வைத்திடலாம். ஸோ ஒயிட் சாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுட்டு இருந்த பாஸ்தா வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாஸ்தா வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. நம்ம வந்து அடுப்பு அணைச்சிட்டு நம்ம வந்து பாஸ்தா வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேனில் வந்து நான் ஒரு 25 grams போல் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுமே வந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி வைத்திடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ஆனியன் வேணுன்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து வைத்திடலாம். இந்த பாஸ்தா வந்து ரொம்ப கலக்கலாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ்டு வெஜிடேபிள்ஸ் வித் சிக்கனோட சாப்பிட்றதுக்கு. ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் போல் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், 1 மினிட் போல் பொட்டேட்டோ வச்சுட்டு ஆயிலே இருந்துச்சு நம்மளோட பட்டரில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம்.
chicken add panadukapramo namba salt add pandrom ottumatha recipe ku me serthu naan vandu salt add panirken so chicken um potato um na nammalku vegaradhukku konja time edukum adanalae inda rendu ingredients um namba first add panitom ipo namba black pepper powder add panikalam chicken ku inda potato ku inda mushroom ku la vande black pepper powder vandu nanna or kalakal combination kodukum adanal dhaan vandu nanu black pepper powder um white pepper powder kuda serthu choose panni eduthiruken nanna kalandhi vechittu oru 2 nimisham pola irukkum midamana theeyila so paarenga potato um namba add panna chicken um vandu half cook aayiduchu ipo namba eduthu vecha mushrooms add panikalam mushroom add panni nanna kalandhi vetiralam இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேக்க தேவல ஜஸ்ட் அந்த chicken அந்த potato mushroom வேகறதுக்கு வந்த வேண்டி தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் சோ இது ஒரு 3 minutes போல ஆகும் நமக்கு சோ பாருங்க ஒரு 5 minutes போல மெதுமான தீயில வெச்சிட்டே இருந்தேன் நமக்கு வந்து கலக்கலா chicken mushroom potato எல்லாம் நல்லா வெந்திருச்சு அந்த ஆனியன்லாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணிரலாம் நான் வந்து இன்னைக்கு 3 கலருமே எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வரைக்கும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ 3 கலரையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுறலாம் சோ பாருங்க நல்லா இது கலர்ஃபுல் கொடுத்துருக்கு பாருங்க இந்த ஒரு ஒயிட் ரெசிபிக்கு இது ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்கு இப்போ வந்து நம்ம ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போறோம் நம்ம சோ கொஞ்சமா ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணலாம் இப்ப நம்ம ஆட் பண்ண பெப்பரிக்கா பவுடர் தான் இந்த டிஷ்க்கே வந்து கலர் உங்களுக்கு பெப்பரிக்கா பவுடர் வேணாலும் நீங்க ஆட் பண்ண தேவல ரொம்ப கலர்லாம் கொடுக்காது ஜஸ்ட் லைட் கலர் இருக்கும் சோ இப்ப நம்ம ஃபைனலா நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்டாஸ் வந்து ஆட் பண்ணிரலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் பாஸ்டாவை சோ பாஸ்டாஸ் தேனே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம துருவி எடுத்த மசாலா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏனா இதான் நமக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து மசாலா சீஸ் தான் நமக்கு தரும் அது மெல்ட் ஆகி வந்துடுச்சுனா சோ இத நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுறலாம் மிதமான தீயில வெச்சிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டு 5 நிமிஷம் போல அப்படியே விட்டுறலாம் ஏனா அந்த chicken உடைய எசன்ஸ் ஃபுல்லாவே இந்த பாஸ்டாக்குள்ள வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸும் chicken உடைய எசன்ஸும் அதே நேரத்துல மசாலா வந்து மெல்ட் ஆகி வரும் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணிருக்கேன் அதுவே போதும் பாருங்க இப்பவே வந்து மசாலா வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி அந்த மெஸ்ஸி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி சோ பாருங்க பாஸ்டா வந்து மெதுமான தீயில 5 நிமிஷம் போல இருந்துருச்சு இப்போ நல்ல ஒரு அரோமா வந்திருக்கு நமக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிரலாம் வித் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சோ நான் ஆட் பண்ண சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருச்சு அந்த 5 மினிட்ஸ் கேப்ல சோ இப்போ நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸை வந்து நான் கம்ப்ளீட்டா ஆட் பண்றேன் சோ ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா க்ரீமியா வருது பாருங்க சோ ஒயிட் சாஸை வந்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல மிதமான தீயில இருக்கட்டும் இது நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சில செட் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் போல ஆகும் சோ நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டாச்சு 3 மினிட்ஸ் போல இது அப்படியே மிதமான தீயில இருக்கட்டும் சோ பாருங்க மிதமான தீயில 5 மினிட்ஸ் போல இருந்தது நமக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டான க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு பாருங்க இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுமே நம்ம பாஸ்டாவை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சூடா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்
ரொம்ப கலக்கலான க்ரீமி சிக்கன் பாஸ்தா உங்களுக்காக வெஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த நியூ இயர் வீக்கில். ஸோ இந்த நியூ இயருக்கு கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வெஞ்சி போஸ்ட் பண்ணுறேன். எல்லோருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.